தேசிய விருது வாங்கிய மாதவனுக்கு வாழ்த்து சொன்ன விஜய். தேசிய திரைப்பட விருதுகள் இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள பல்வேறு திரையுலகை சேர்ந்த பிரபலங்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 69வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது. டெல்லியில் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. தமிழ் திரையுலகிற்கு இந்த ஆண்டு கூடுதல் விருதுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும், குறிப்பாக நடிகர்கள் சூர்யா, தனுஷ், ஆர்யா, மணிகண்டன் ஆகியோருக்கு விருது கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ் சினிமாவிற்கு பெரிய அளவில் விருதுகள் கிடைக்கவில்லை. தெலுங்கு சினிமாவில் தான் விருதுகள் குவிந்து உள்ளன. தமிழ் சினிமாவிற்கு சில விருதுகளுக்காக மட்டுமே கிடைத்துள்ளன. சிறந்த பின்னணி பாடகுக்கான பிரிவில் இரவின் நிழல் திரைப்படத்தின் மாயவா தூயவா பாடலுக்கு கிரேயா கோஷலுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிகண்டன் இயக்கிய கடைசி விவசாயி படத்தில் மறைந்த நல்லாட்டிக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் படம் கடைசி விவசாயி மணிகண்டன். மாதவன் இயக்கி நடித்த ராக்கெட்டரி திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2017 இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி ராக்கெட்டரி தி நம்பி எக்வெக்ட் என்னும் படத்தை இயக்கி நடித்திருந்தார் மாதவன். கிரையோஜெனிக் இன்ஜின் தொழில்நுட்பத்தை வெளிநாட்டுக்கு தேச விரோதமாக விற்றதாக இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் கடந்த 1994 கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின் பல ஆண்டுகள் கழித்து இவ்வழக்கில் நம்பி நாராயணன் குற்றமற்றவர் என உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த கதையை படமாக எடுத்திருந்தார் மாதவன். தமிழில் அடுத்த உருவாகும் தளபதி 68 படத்தில் நடிக்க இருக்கிறார். மாதவன் மற்றும் விஜய் நல்ல நட்பில் இருந்து வருகின்றனர். தேசிய விருது வாங்கியதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளாராம்.